நண்பர்களே, என்ன நடந்துச்சுன்னா, பெருநாள் பிஸியில் இப்படியே சோகப்பாட்டை போட்டு சோர்ந்து தூங்கினா ஏன்கிரி கலந்து கைக்கு வந்துருச்சுடா. நம்மளே ஒரு பிச்சைக்காரன், நம்மளுக்குள்ளேயே வாடா, காசு கொடுத்து வாங்கி அதை வீச வயலு செய்யலாம். சம்பளம் கிடைச்சு கட்டணும், கம்பியை கொண்டு வச்சிருக்கேன் கட்டணும். யாராலும் ஏறி விட்டவரும் ஏன் சரி வாங்கிட்டாங்க. காசு இருக்கிற வாங்கி போடுவான், காசு இல்லாத இப்படி ஓட்டை போடுவான். நாங்கள்லாம் பீச்சு ராட்டை எல்லாம் செஞ்சு செஞ்சு திருப்பி போட்டு செஞ்சு காதுக்கான கம்பியை போட்டு கட்டுறான், காது கட்டிக்கிறான். அதை 2 மாதம் பாய்ச்சிடும், திருப்பி அது அடுத்தது உடையும், அடுத்தது 2 மாதம் பாய்ச்சிடும், 4 மாதம் மொத்தம் 6 மாதம் தூக்கி பீசிடும். இப்படி சொன்னது இல்லை முடியும். இப்போ உடைஞ்சிட்டு பூசி வாங்கிக்கிறது காசு கிடையாது, நம்மகிட்ட இல்லை. காசு இருக்கிற மக்கள் உதவி செய்யுங்க, சரியா? உதவியெல்லாம் செய்யுங்க. வாயாளக்கு அப்புறம் நீங்கள் நம்பரை அக்கௌண்ட் நம்பரை அனுப்பத்தில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இதை வந்து நம்ம அந்த செருப்பு தைக்கிற டிசைன் இருக்குது, செருப்பு தைக்கிற போஸ் சொல்லி சொல்லிச்சுன்னா, அப்போ செருப்பு, அடுத்து வந்து பேக்குக்கு எப்படி ஷிஃப்ட் மாத்துற, கூட கம்பி கட்டுற, அப்போ அந்த டிசைனில் நாங்கள் வந்து இதை கட்டணும். அப்போ தான் இது பிஆர் திரும்ப சரிங்களா. அதை சுற்றி நீங்கள் என்ன செய்கிறாங்க, புது சொண்டு வாங்குறதுக்கு அக்கௌண்ட்டுக்கு 4 லட்சம் காசி போடுறாங்க. சரி, அக்கௌண்ட் நம்பரை சமீட்ட வாங்கி அடுத்த வந்து நீங்கள் என்ன தெரியும், எல்லாம் போய் கட்டிட்டேன் பார்த்தாங்க. என்ன எப்படி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, புதுஷ் மாதிரியே இருக்கு நண்பர்களே. இது என்ன நடந்தால் உடையா, சரியா? அப்போ இதுக்கு வந்து நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிவோம். இன்சுலேஷன் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டினா இந்த காலையில் கீறி விடாது, எப்படி காலெல்லாம் கீறி விட்டுருக்கா. என்ன செய்ய கிடக்கு, கோயிலில் சரி இருந்தேன், சமையலுக்கு சரி வாங்கிட்டு இங்கே யார் இருக்கு நமக்கு வாங்கிட்டு. எல்லாருமே பாவம், இந்த டைம் காசு இல்லை, இந்த டைம் அதை பற்றி தான் நான் சின்ன ஒரு பணத்தை தானே கேட்டேன், 4 லட்சம் ரூபா போட்டு வந்துருக்கு உங்களுக்கு தேவை. அதை பற்றி இந்த சும்மா ஜோக்கு வெடில் வெடில்க மல்லி தன்னவானே வெடில் வாகி தாதே ஹரி போன வெடி எங்கத்தாக இருந்து